பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நாடு மிகப்பெரும் வளர்ச்சி அடையும். சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில், நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றி பெறும். வெற்றி என்பது ஆட்சி அதிகாரத்திற்கல்ல, நாட்டை நல்வழிப்படுத்துவதற்கும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கும் இந்தியா எப்போதும் முன்னோடியாக கொண்டு செல்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் மிகச்சிறந்த தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். ஆகையால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாரத பிரதமரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரிலும், பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியிலும், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென்சென்னையிலும், மத்திய சென்னை தொகுதியில் வினோத் பி செல்வம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் போட்டியிடுவது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மட்டும்தான். ஆகவே தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழக முன்னேற்ற பாதையை அடைய முடியும் என்று தெரிவித்தார். இந்த மாபெரும் கூட்டணி, வெற்றி கூட்டணி, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெங்கோ போக வேண்டும் என்று நினைத்தார்கள். நம்முடைய நல்ல நேரம் நம்முடன் வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த சகோதரர்கள் மிக விமர்சையாக இந்த போட்டி ஏடிஎம்கேவும் நம்முடைய மோத பார்க்கிறது. அதற்கெல்லாம் ஈடு கொடுக்க நாம் தயாராகிவிட்டோம். நம் தொண்டர்கள் மிக உற்சாகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரிலே நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலையார் இருக்கிறார். கன்னியாகுமரி சிங்கம் நம்முடைய பொன்னார் அவர்கள் இருக்கின்றார். நைனா நாகேந்திரன் தூத்துக்குடியில் இருக்கின்றார். ஆஹா, என்ன வியப்பு! போட்டி என்றால் இதுதான் போட்டி. நிச்சயமாக தமிழகத்திலே சேப்பாக்கத்திலே, சேப்பாக்கம் மத்திய சென்னையிலே வினோத் செல்வம் அவர்கள் இருக்கிறார். வினோத் செல்வத்துக்கு எதிர்ப்பாக தயாநிதி பாரன். தயாநிதி பாரனும் அவர் தகப்பனாரும் பல தடவை நின்றும் இந்த யாருக்கும் எந்த தலைமை செய்யவில்லை. மத்திய சென்னையிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுக்கிறார்கள். நாம் புத்தி உள்ளவர்களாக, யோசனை உள்ளவர்களாக யாருக்கு வாக்களித்தால் நல்லதாக இருக்கிறது நினைப்பவர்கள் நிச்சயமாக நாம் வாக்களிப்பது தாமரைக்கு தான். மோடி கேரண்டான வினோத் செல்வம் அவர்கள் நிற்கின்றார். வினோத் செல்வத்துக்கு தாமரை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தாமரைக்கு வாக்களிப்போம். தாமரைக்கு வாக்களித்ததுதான் பேங்க், அதாவது மோடியினுடைய கேரண்டு. நிச்சயமாக தமிழகத்திலே பல தலைவர்கள் நிற்கிறார்கள். பல தலைவர்களுக்கும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும். அந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தால் தமிழகம் எந்த நிலையில் இருக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிந்தவர்கள். ஆகையால் நாம் ஒன்று கூடி மக்களே புரிந்து தெரிந்து இருந்துவிடார்கள், வாக்களிப்பார்கள், வீடு கொடுப்பார்கள் என்று போய் பேசுவார்கள். பெட்ரோல் விலை குறைப்பேன் என்றார்கள், கேஸ் விலை குறைப்பேன் என்றார்கள். இதுவரை குறைத்துள்ளார்களா? இந்த மூன்றாண்டு சாதனையை என்ன செய்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பொய் பேசியே வளர்ந்தது. ஒரு அண்ணாதுரையிலிருந்து ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் பொய் பேச்சியை தான் வளர்க்கிறார்கள். அண்ணாதுரை அன்னைக்கு சொன்னாரு, மூடி படி போடுறன்னு ஏமாத்துறாரு மக்களை. அது கழி படிப்படியா வந்து இப்போது பெட்ரோல் விலை 50 ரூபாய்க்கு கொண்டு வரன்றாங்க. என்னயா, எந்த காலத்திலயா நீங்க உன்னமா ஏமாறதுக்கு ரெடியா இருக்கா? எங்களை காதிலேயே பூ வைக்காதீங்க. நாங்க கோயில காதுல பூ வச்சு பார்த்துட்டோம். தலையில பூ வைக்காதீங்க. பெண்கள் தலையில பூ வச்சு பார்த்துட்டாங்க. ஆகையால நீங்க ஒண்ணு எங்களை ஏமாத்த முடியாது. நாங்க புத்தி சுவாதீனம் இல்லாம உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு இல்ல. எங்க முன்னோர் டிஎம்கே இருந்தாங்க, எங்க பாட்டிலார் முன்னேற்றிருந்தாங்க. அவங்களாம் என்ன செய்திகள் சொல்லுங்க? எந்த கட்சிக்காரங்கள திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற சகோதரர்களே, நன்றாக புரிந்து செயல்படுங்கள். நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வரலாம், சிலர் மாவட்ட தலைவரும் மாவட்ட தலைவரும் பகுதி வட்ட தலைவரும் சம்பாதிப்பதற்காக மொத்த பெரிய அடிமானம் வைக்காதீர்கள். மொத்த தொண்டர்களும் மகளிர் சகோதரிகளும் அனைவரும் கொஞ்சம் புரிந்து தெரியப்படுங்கள். நீங்கள் ஏதோ போகலாம், அங்கே கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க, ரூபாய் கொடுப்பாங்க, ஏமாந்துறாங்க. காசு காசப்படாதீர்கள். வாக்களிப்பது தாமரைக்கா என்று நினைச்சு வாக்களித்தால் மோடி கேரண்டி நிச்சயமாக வரும். யாராவது இதுவரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துருக்கீங்களா? பேங்க் அக்கௌண்ட்ல போய் மெம்பர் ஆயிருக்கிறீங்களா சொல்லுங்க. நம்மளுக்கு 15 வருஷமா சாப்பாடுக்கு அரிசி காசு இல்லாம கொடுத்த ஒரு நாளுக்கு அரிசிக்கு வேக வெளி லைன் நிற்போம். இப்போ காசுக்கு
காசு இல்லாம நம்ம நேரா போனத மாதத்துக்கு ஒருவரே 25 கிலோ அரிசி கொடுறாங்க. 25 கிலோ அரிசி நம்முடைய இந்திய நாட்டு ஃபுல்லாக கொடுக்குறாங்க. காடு காடா தேசம் எங்கெங்க இருக்கிற வீடுகள் அங்கே தேடி போய் கொடுக்குறாங்க. அதான் போட்டி திட்டம். எங்கே பார்த்தாலும் தண்ணி கொடுக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு நேரடியாக பணம் வந்து சேர்ந்த அக்கௌண்ட்ல. இது போல செய்வாங்க. முன்ன போட்டாங்க பாத்துக்க, 1000 ரூபாய் பேங்க்ல போடுறேன்ட்டு இது வரைக்கும் போடல. சில பேர் போய் ஆளுகளை பார்த்து போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட சரியா வரல. ஆகையால திராவிட நண்பர்களே, இனி திருந்த வேண்டும் என்றால் அதுதான் கடைசி வார்த்தை, கடைசி நேரம். நீங்க வாக்களிப்பது தாமரைக்கு தான். மோடி எப்படி நம்மளுடைய உலக நாடுகளா பெயரேற்றாரோ அது போல தமிழ்நாட்டு முதன்மை நாடாக ஆக்காக்க வாக்களிப்பீர் தாமரைக்கு. தாமரை வாக்களித்தாதான் தாமரை தனித்து நிற்கின்றது. போட்டி பாருங்க, ரெண்டு கட்சி தான் இப்ப நிற்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே திராவிட இயக்கங்க. இப்ப பாத்தீங்களா பிஜேபி ஒண்ணு நிக்குது. ஆன்மீகத்தில் அக்கறை உள்ளவர்கள், எந்த மதத்தை அணைச்சு செல்பவர்கள், யாராவது முஸ்லீமோ கிறிஸ்தவரோ வெளியில அனுப்பிட்டாங்களா சொல்லுங்க. அவர்களை அணைச்சி நம் நாட்டு பிரஜையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு நாம் ஒன்று கூடி மசீதியில் இருக்கிற முல்லா அவர்கள் சொல்வதையும் கிறிஸ்தவ சர்ச்சில் உள்ள பாதிரியார் சொல்வதையும் கேட்டு வாக்களிப்பது தாமரைக்கு தான் என்று கூறிக்கொண்டு வீரேந்திர மோடி வாழ்க. அண்ணாமலையார் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.